ஹாய் ஒருபடி, இப்போ தலைவர் 169 டைட்டில் வெளியாகி இப்போ சமூக வலைதளங்களை தீ போல பரவிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகிறது முடியாது. யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நன்றி. இப்போ தலைவருடைய 169 அதாவது அதனுடைய டைட்டில் வந்து என்ன அப்படின்றது இப்போது ஒரு நியூஸ் பேப்பரில் வெளியாகி இப்போது தெரி மாசாக தெரிக்க விட்டுருக்காங்க தலைவரின் சொந்தங்கள். அதை நான் ஃபஸ்ட்டு இணைக்கிறேன். நம்ம தலைவர் சன் பிக்சர் கூட்டணியில் பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க. அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா நம்ம எந்திரன், பேட்டை, அண்ணாத்த. இப்போது அண்ணாத்த முடிஞ்சு அடுத்தது நெல்சன் கூட இணைகிறார் நம்ம தலைவர். இப்போது தலைவர் 169 பற்றி இப்போது முக்கியமாக அதனுடைய டைட்டிலை பற்றி பார்க்கலாம். இப்போது டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பாஸ். இதுக்கு முன்னாடி இந்தமாரி வைரல் ஆனது கிடையாது. ஆல்ரெடி டைட்டில்ஸ் வெளியாச்சு, என்னென்னா லீடர், அதுக்கப்புறம் ஸ்டைல், அந்தமாரி சொல்லியிருந்தாங்க. அது ஏன் எல்லாமே வந்து இங்கிலீஷ்லேயே பெயர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் வெளியாக போதான் உலகம் முழுவதும் அப்படின்ற செய்தி வந்தவன் இருக்குது. அதனால தான் இங்கிலீஷில் பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 5 பேர்கிட்ட ரெடி பண்ணி வச்சுருக்காங்களாம். அது எப்படியோ ஒன்று ஒன்றா கசிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவரின் சொந்தங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தலைவர் கூட அனிருத் இசை அமைக்க போகிறாரு. பாடல் வரிகளை நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள், அதுவும் இல்லாமல் கெஸ்ட் ரோல்லையும் வர்றதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம தலைவர் கூட நடித்த ஹீரோயின் நம்ம ஐஸ்வர்யா, அவங்க தான் வந்து திருப்பியும் தலைவர் கூட இணைய போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருந்து, காமெடிக்கு வந்து வைகை புயல் வடிவேல் அவர்கள் ஆல்ரெடி சந்திரமுகியில் இணைந்திருந்தார், திருப்பியும் அவர் வந்து இதில் இணைய போகிறாரு. இன்னும் நிறைய நடிகர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரியங்கா மோகன், அவங்க வந்து அவருக்கு பொண்ணாக நடிக்க போகிறாங்க அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. இதுபோல் எல்லோரும் ஒரு பட்டாளமே நடிகர் பட்டாளமே சேர்ந்து நடிக்க போகிறாங்க 169. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எல்லா லாங்குவேஜ்லையும் எடுக்கிறதுனால எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஆக்டர்ஸ்லாம் அவங்க வந்து ரெடி பண்ணத்தான் இப்போ ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு. அதனால் எல்லாருக்கும் பிடிச்சா போல் இந்த படம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் முறியடித்து கெத்தா தலைவர் மீண்டும் ரெக்கார்டு மேலே ரெக்கார்டை கிரியேட் பண்ண போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இப்போது ரசிகர் மட்டும் இல்லாமல் நியூட்ரல் ஆடியன்ஸும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய அந்த மாஸ் ப்ரெசன்ஸ், அந்த ஸ்டைல், ஆக்ஷன், இதெல்லாம் வந்து ரொம்பவும் பிடிச்சு போய் இப்போ இருக்கிற இளவட்டங்களும் கொண்டாடுற அந்த அற்புத நிகழ்வை நம்ம முன்னாடியே வீடியோவாக போட்டு. இந்த பாஷ் என்ற பேர் அபிஷியலாக கிடையாது, இது அன்அபிஷியலாக இப்போ லீக் ஆகி வைரலாகிட்டு இருக்கு. ஆனால் எப்படி அது லீக் ஆச்சுன்னு அது தெரியல. இருந்தபோதும் இந்த படம் வந்து ஆகஸ்ட் மாதம் ஷூட்டிங் தொடங்குறதா சொல்லியிருக்காங்க. பொங்கல் பண்டிகைன்றி அப்போ வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். எல்லோரும் இன்னொரு மரண மாஸ் படத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு மரண மாஸ்னா எப்படி இருக்கும், எல்லா ரெக்கார்டையும் கிரியேட் பண்ணி விட்டு போகிறாரு நம்ம தலைவர். அதனால் நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் என்னென்ன ரெக்கார்டுகளெல்லாம் முறியடிக்கும்? ஏன்னா ஏற்கனவே வெற்றி கூட்டணி கூட தான் வெற்றியடைய போகிறாரு நம்ம தலைவர். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சன் பிக்சர் கூட எல்லா படமே ஹிட்டு தான், எல்லா படமே வெற்றி. அது ஆல்ரெடி நம்ம ஐஸ்வர்யா ராய் அவங்களும் வெற்றி கூட்டணி தான். வடிவேலும் சந்திரமுகி சொல்லவே தேவையில்லை, எல்லோருமே வெற்றி கூட்டணி. ஆல்ரெடி அனிருத்து பேட்டை மரண மாஸ் காட்டியிருப்பார். இப்போல்லாம் இதெல்லாம் பார்க்கல, எல்லாருமே வெற்றி கூட்டணியாக ஆல்ரெடி வந்து இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட்டே ஒரு வெற்றி, ரெக்கார்டு மேலே ரெக்கார்டு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இங்கே 169 இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள், இங்கிலீஷில் பேர் வச்சா நல்லா இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வைக்கணுமோ அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் கேட்கும், இல்லை ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தலைவரை பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. பாய் பாய். ஜெய் ஹிந்த்.